வணக்கம். ரெங்கா வெப் டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ்பிஐ கோல்டு லோன் திட்டம் பற்றி இன்றைய பதிவில் காணலாம். எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ கோல்டு லோன் என்கின்ற பெயரில் தங்க நகை கடன்களை கொடுக்கிறார்கள். இந்த தங்க கடன் திட்டத்தை யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்டுகள் தேவை, எஸ்பிஐ இந்த கடன் திட்டத்துக்கு என்ன வட்டி வசூலிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கடனை திருப்பி செலுத்த எத்தனை மாத காலம் அவகாசம் கொடுக்கிறார்கள், நாம் என்ன கட்டணங்களை செலுத்த வேண்டும் என எல்லா கேள்விகளுக்கும் எஸ்பிஐ வலைதளத்தில் சொல்லியிருக்கும் விடையை காண்போம். முதலில் யார் வாங்கலாம் என்பதிலிருந்து தொடங்குவோம். தங்க மதிப்புக்கு கடன். பொதுவாக தங்கத்தின் மதிப்புக்கு 75% கடன் தருவார்கள். அதாவது 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை நீங்கள் வங்கியில் அடகு வைத்தால் 75,000 ரூபாய் தான் கடன் கிடைக்கும். ஆனால் 31 மார்ச் 2021 வரை தங்கத்தின் மொத்த மதிப்பில் 90% அளவுக்கு கடன் கொடுக்க கடந்த ஆகஸ்ட் 2020 ஆர்பிஐ அனுமதித்திருக்கிறது. எனவே 31 மார்ச் 2021 எஸ்பிஐ கோல்டு லோன் வாங்கினால் கூடுதலான கடன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எவ்வளவு வாங்கலாம்? எஸ்பிஐ கோல்டு லோன் திட்டத்தின் கீழ் தங்கம் தங்க ஆபரணங்களை அடகு வைத்து குறைந்தபட்சமாக 20,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கலாம். அடகு வைக்கும் தங்கத்தின் தரம் மற்றும் அளவு சரிபார்க்கப்படும். தங்க மதிப்பீட்டாளர்களுக்கு கட்டணத்தை கடன் வழங்கும் வாடிக்கையாளர்கள் தான் செலுத்த வேண்டும் என்கிறது எஸ்பிஐ வலைதளம். எஸ்பிஐ கோல்டு லோன் திட்டத்தின் கீழ் கடன் வாங்குபவர்களுக்கு 7.5% வட்டி வசூலிக்கிறது எஸ்பிஐ. இது வருட MCLR வட்டி 7.75% என கணக்கெடுக்கிறார்கள். மற்ற வங்கிகள் நிதி நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது எஸ்பிஐயின் வட்டி மிகவும் குறைவாக இருக்கிறது. எஸ்பிஐ கோல்டு லோன் திட்டத்தின் கீழ் கடன் வாங்கும் தொகையில் 0.25% சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிப்பார்களாம். அல்லது குறைந்தபட்சமாக ₹250 சேவை வரி வசூலிப்பார்களாம். எஸ்பிஐ கோல்டு லோனுக்கு யோனோ செயலி வழியாக விண்ணப்பித்தால் ப்ராசஸிங் கட்டணம் கிடையாது என்கிறது எஸ்பிஐ வலைதளம். திருப்பிச் செலுத்தும் காலம். எஸ்பிஐ கோல்டு லோன் திட்டத்தின் கீழ் வாங்கும் கடனுக்கான அசல் மற்றும் வட்டியை இஎம்ஐ தவணைகளாக அதிகபட்சமாக 36 மாதங்களுக்குள் செலுத்த வேண்டும். எனவே கடனை வாங்கும்போது இதனையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கடன் வாங்கவும். கூடுதலாக கடன் வாங்கிவிட்டு குறைந்த காலத்திற்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற நெருக்கடிக்கு ஆளாகிவிட வேண்டாம். நன்றி. இதற்கு தேவையான டாக்குமெண்டுகள். எஸ்பிஐ கோல்டு லோன் திட்டத்தில் கடன் வாங்க தேவையானவை தங்க கடன் விண்ணப்பம், அது வங்கியில் கொடுப்பார்கள். 2 கலர் ஃபோட்டோக்கள், பாஸ்போர்ட் சைஸ், முகவரிக்கு ஆதார சான்று, படிக்காதவர்கள் என்றால் விட்னஸ் லெட்டர் மற்றும் டிபி நோட் அண்ட் டிபி நோட் டேக் டெலிவரி லெட்டர், கோல்ட் ஆர்னமெண்ட் டேக் டெலிவரி லெட்டர், இவை அரேஞ்ச்மெண்ட் லெட்டர், இவை வங்கியிலேயே ஃபார்ம் கொடுப்பார்கள். எஸ்பிஐ இந்தியாவின் மிகப்பெரிய சேவை நிறுவனம். நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உதவி கிஷோர் பெஸ்ட் கண்ட்ரோல். அவர்களது மொபைல் எண் 8838608123. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இது மாதிரி வரும்